ஹாய், வெல்கம் டு ஹாப்பிவாக். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஃபிளாட் ஃபுட் அப்படிங்கிற ஃபுட் கண்டிஷனை பத்தி தான். இந்த ஃபிளாட் ஃபுட்டை தமிழ்ல தட்டையான பாதங்கள் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்க. இந்த ஃபிளாட் ஃபுட்னா என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் பாத்துடலாம். பொதுவாகவே நம்மளோட கால்கள்ல பாதத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு வளைவு இருக்கும். இந்த வளைவு வந்து ஆர்ச் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல மென்ஷன் பண்ணுவாங்க. இந்த ஆர்ச் வந்து இல்லாத ஃபுட்டை வந்து ஃபிளாட் ஃபுட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றாங்க. தமிழ்ல வந்து இந்த வளைவு இல்லாத காரணத்தினால நம்மளோட கால்கள் தரையில வைக்கிறப்ப ரொம்ப தட்டையா இருக்கும். ஸோ அதனால தமிழ்ல தட்டையான பாதங்கள் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றாங்க. இந்த ஃபிளாட் ஃபுட் அப்படிங்கிறது எதனால உருவாக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, குழந்தைங்க பொதுவாக பிறக்கிறப்பே வந்து ஃபிளாட் ஃபுட்டோட தான் இருப்பாங்க. அவங்க வளர வளரதான் வந்து நம்ம பாதத்தில் ஆர்ச் அப்படிங்கிறது கிரியேட் ஆகி நார்மல் ஃபுட்டாக மாறும். ஸோ ஒரு சிலருக்கு இந்த ஆர்ச் அப்படிங்கிறது கிரியேட் ஆகாம அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறமும் வந்து கால் வந்து ஃபிளாட்டாகவே இருக்கும். இதை வந்து ஃபிளாட் ஃபுட் அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணுறோம். இது எதனால வருது அப்படின்னா, மேபி இது வந்து ஜெனிட்டிக்னால கூட இந்த ப்ராப்ளம் வந்து இருக்கலாம். பரம்பரை அவங்க அப்பாவுக்கும் தாத்தாக்கும் அதே மாதிரி இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கும் வந்து காலில் ஃபிளாட் ஃபுட் வரக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஒரு சிலருக்கு இந்த ஆர்ச் அப்படிங்கிறது தேவையான அளவுக்கு மட்டும் இல்லாமல் அதை விட அதிகமாக கிரியேட் ஆயிரும். இதை வந்து ஹை ஆர்ச் ஃபுட் அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணுவோம். இந்த ஃபிளாட் ஃபுட்டுக்கான சில அறிகுறிகள் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஃபிளாட் ஃபுட் இருக்கவங்களுக்கு கணுக்கால்கள், காலோட பின்பகுதி, முட்டி, தென் இருப்போட கீழ்பகுதியிலலாம் வலிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் இவங்களுக்கு. ஸோ இந்த ஃபிளாட் ஃபுட் இருந்துச்சு அப்படின்னா ஃபுட்டோட ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப ப்ராப்பராக இருக்காது. ஸோ அந்த காரணத்தினால கொஞ்சம் ஏஜாக இவங்களுக்கு இந்த காலோட பல பகுதிகளையும் இடுப்புகளையும் வந்து பெயின் வர்றதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். ஃபிளாட் ஃபுட் அப்படிங்கிறது ரொம்ப காமனான விஷயம் தாங்க, ஸ்பெசிஃபிக்லி இந்தியா. இந்தியாவில் நாலில் ஒருத்தருக்கு ஃபிளாட் ஃபுட் இருக்குது அப்படிங்கிறத ஸ்டடீஸில் சொல்லியிருக்காங்க. இந்த ஃபிளாட் ஃபுட் அப்படிங்கிறது ஒரு காமன் ப்ராப்ளமா இருக்கனால, சப்போஸ் உங்களுக்கு ஃபிளாட் ஃபுட் இருந்துமே உங்க கால்கள் எந்த ஒரு வலியும் இல்லை அப்படின்னா நீங்க ட்ரீட்மெண்ட் எதுவும் எடுக்க தேவை கிடையாது, நார்மலாவே இருந்துட்டு போட்டும். சப்போஸ் உங்களுக்கு இந்த ஃபிளாட் ஃபுட்னால பெயின்ஸ் கிரியேட் ஆகுது, அன்இசியா ஃபீல் பண்றீங்கன்னா மட்டும் நீங்க பிசியோதெரபிஸ்டி ஒரு ஆர்த்தோபெடிக் டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு அவங்களோட சஜஷன்ஸ் படி இந்த ஃபிளாட் ஃபுட்க்கான ரெமெடிஸை நீங்க எடுத்துக்கலாம். இந்த ஃபிளாட் ஃபுட் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப சிவியரான ஸ்டேஜஸ்ல இருந்தாலும் மட்டும் தான் நமக்கு ஆப்ரேஷன் அப்படிங்கிறது தேவைப்படும், சர்ஜரிஸ் நீடடா இருக்கும். மற்றபடி மேக்ஸிமம் சுச்சுவேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பெயினை ரெடியூஸ் பண்றதுக்கான எக்ஸசைஸ் பிசியோதெரபிஸ்ட் வந்து சொல்லி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பெயினை காலில் ஆர்ச் பெயினை குறைக்கிறதுக்குன்னு ஆர்ச் சப்போர்ட் ஸ்லிப்பர்ஸ் வந்து நிறையா இன்றைக்கி மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த ஸ்லிப்பை தான் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக செலக்ட் பண்ணி வேர் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ஷூக்கில் இன்சோல்ஸாக இருக்கட்டும், ஆர்ச் சப்போர்ட் ஜெல்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய காம்பனன்ட் ஸ்பெசிஃபிக்காக இந்த ஆர்ச் பெயினை குறைக்கிறதுக்காகவே இன்றைக்கி மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணுறது மூலமாக நம்ம ஃபிளாட் ஃபுட்னால கிரியேட் ஆகக்கூடிய பெயின்ஸை ரெடியூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ கைஸ், இன்றைக்கி ஃபிளாட் ஃபுட் பற்றின ஒரு தெளிவான புரிதல் உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். இந்த ஃபிளாட் ஃபுட் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது பெயின் இருந்தது அப்படின்னா நீங்க ஹாப்பிவாக் வெப்சைட் வந்து விசிட் பண்ண முடியும். இதுல டிஜிட்டைஸ் டாக்டர் கன்சல்டேஷன் மூலமா உங்க ஃபுட்டோட பெயின்ஸை பத்தி ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அந்த ஸ்பெசிபிக் பெயின்கான ப்ராடக்ட்ஸ் எங்களோட எக்ஸ்பர்ட் டீம் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் உங்க பெயினை குறைக்கிறதுக்கு ஒரு பெட்டரான சொல்யூஷன் நிச்சயமா இருக்கும். தேங்க்யூ.